ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்களை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு உள்ளேற போயிட்டு நல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் வந்து ரெண்டாவது வீடியோவில் முன்னாடி வந்துட்டோம்னா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். நீங்கள் 2022 ரெண்டு வருஷம் பேக் எங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், பின்னாடி பாருங்கள். ஐ மீன் 950-940 வீடியோ போட்டுருக்கோம், நாங்கள் போட்டிருக்கோம். சப்போர்ட் பண்ணுறதுனால தானே நாங்கள் இப்படி வளர்ந்துட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், 2022 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஆமாம். அப்போ எப்படி வியூஸ் போயிருக்கு, அப்போனா எங்களுடைய உழைப்பு மட்டும்தான். ஸோ அப்போ எப்படி வியூஸ் போயிருக்கு, இப்போ எப்படி, அப்போ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு சப்போர்ட் நீங்கள் தானே பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் தான். ஓகேங்களா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து கியூஎன்ஏ வீடியோ இல்லை. என்னென்னா கியூஎன்ஏ வீடியோனா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். நீங்கள் கேள்வி கேட்டாக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் வந்து கியூஎன்ஏ. நாங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நான் ஆன்சர் பண்ண போகிறது இல்லை, என்னுடைய கருத்துக்களை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். என்னப்பட்ட ஆமாம் இது க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்லாம் நாங்கள் பண்ணல. ஆமாம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்னெல்லாம் பண்ணலாம், எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட் வரைக்கும் கேட்டதான். சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்க வீடியோ போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 2018, 2019, 2018 வந்து நான் டிக்டாக், பிஃபோர் 6 இயர்ஸ் 7 ஆமாம் 6 இயர்ஸ் முன்னாடி நான் டிக்டாக் நான் போட்டுட்டு இருந்தேன். டிக்டாக்ல அப்போ நல்லா எனக்கு வந்து நிறைய வியூஸ் போச்சு. அப்படியே வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஆமாம் நான் எதுவுமே வந்து அதுக்கப்புறம் வந்து யூடியூப் வந்து இது பண்ணலை. என்கிட்ட அது வந்து மொபைல் இல்லை, மொபைல் வந்து கெட்டு போயிடுச்சு. மொபைல் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. அந்த டிக்டாக் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த ஃபோன் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஐ மீன் நான் லவ் பண்ணேன். ஆமாம். அதனால வந்து நான் யூடியூப்க்கு போகலை. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து கொஞ்சம் ஒர்க் விஷயமாகவும் அப்படியே இருந்துட்டேன். ஆனால் எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அப்படின் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்குது. எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆமாம், அப்படியே அந்த மேரேஜ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தது. அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக சொன்னேன். ஏன்னா என்னுடைய டிக்டாக் வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க நல்லா சிரிச்சுட்டு இருப்பாங்க. என்னுடைய டிக்டாக்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, ஏன்டா டிக்டாக் விட்டுட்டேன், மறுபடியும் நம்ம சேனலில் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா தான் ஐடியா சொன்னாங்க. எங்கள் அம்மா இது வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா தான் எல்லாமே இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாத்துக்கும் இது வரைக்கும். இப்போ கூட எங்கள் அம்மா தான் வந்து செல்ஃபோனு கேமரா இருக்கு. யூடியூப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஐடியா வந்து இல்லை. ஏன்னா ரெண்டு பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். யாருமே நாங்கள் கேட்கல யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி வீடியோ எடுக்கணும், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீங்க வேணா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கூட போய் பாருங்க, நாங்கள் எப்படி எடுத்துருப்போம்ட்டு. சும்மா மூணு பேரும், நாங்கள் இப்போ மூணு பேரும் இந்த நேரம் இருக்கும். மணி நைட்டு மணி 7:30 இருக்கும். ஒரு ஃபோன் எடுத்தோம், ஃப்ரண்ட் கேமரா வச்சோம். எங்களுக்கு எப்படி, ஐ மீன் சொன்னால எப்படி கேமரா பொசிஷன்ல வைக்கணும், இங்கே வைக்கணும், இந்த காட்டணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அப்படியே புடி நாங்க ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு அப்ப பேசணும் தான். அது ஃபர்ஸ்ட் வீடியோ தான், அப்படி தான் இருக்கும். அன்னைக்கு நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது தான். சோ இன்னைக்கு வரைக்கும் நாங்க விடாம ரன் பண்ணிட்டே இருக்கோம். நடுவுல வேற சேனலோ இல்ல எங்களுக்கு வந்து சேனல் வந்து எப்படின்னா பிளாக் பண்ணுறதோ, இழுத்து மூடுறதோ, இந்த காப்பிரைட்டில் ஸ்ட்ரைக் வர்றது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே அதில் இருந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. என்னன்னாக்கா எனக்கும் கொஞ்சம் அது ஒரு நாலேஜ் இருக்குது, பட்டுக்கும் நாலேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து காப்பிரைட்லாம் வாங்குற அளவுக்கு பார்த்துக்கிட்டோம். தெரியலனே நாங்கள் வந்து அந்த யூடியூப் சர்ச் அப்படியே பண்ணி நாங்கள் பார்த்துக்கோம். ஆமாம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இந்த டிக்டாக் பேன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் யூடியூப் பக்கம் வரல. ஸோ அதனால் நாங்கள் வந்து டிக்டாக் பண்ணி நான் பண்ணும்போது எனக்கு நிறைய வியூஸ் போச்சு. 20,000, 30,000 அந்த மாதிரி வியூஸ் போச்சு. அம்மாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. நான் அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுவேன் அம்மா சொன்னாங்க. அதனால தான் நான் யூடியூப் ஆரம்பித்து நாங்கள் அப்படியே இது வரைக்கும் வந்து ஒரு 950-960 வீடியோ போட்டுருக்கோம். என்னென்னாக்கா எங்கள் சொந்தக்கார, இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா வச்சுக்கலாம், அந்த இடத்த நாங்கள் வீடியோ போடுவோம். எங்கள் சொந்தக்காரன் பார்த்து நாங்கள் அந்த இடத்துல வீடியோ போடுவோம். அதனால் வந்து நீங்கள் வந்து வேறு இடத்துல காமிச்சு வியூஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, என்னென்னா இருக்கலாம், நாங்கள் அந்த இடத்த போகிறோம், ஆனால் நாங்கள் வீடியோ போகிறோம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடியோ போடுறதுனால என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து இவங்கள நம்பி தான் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்குலாம் எப்படிதான் வியூஸ் போகுது, கஷ்டப்பட்டு போடுறாங்க அவங்களுக்குலாம் வியூஸே போக மாட்டேதுன்னு அப்படின்னா, கஷ்டப்பட்டு போடுறாங்க தான் அவங்களுக்கு ஓடணும்னா அது அவங்களுக்கு கண்டிப்பா ஓடும். ஸோ நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போட்டுட்டு இருக்கோம், ஒரு ஒரு வீடியோவும் ஒரு ஒரு கண்டென்ட்டும் கேமரா எடுக்கிறது எங்களுக்குள்ள சண்டை வரும், நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கும் பட்டுக்கும் செம்ம சண்டை வந்து கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். யாருமே ஈஸியா வீடியோ எடுத்து சம்பாதிச்சிட முடியவே ரெண்டு வருஷமா வீடியோ போட்டுதான் இருக்கிறோம். நாங்க எடுத்தது ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து டாப்ல வரல, ரெண்டாவது வீடியோல டாப்ல வரல. எல்லாமே வந்து லாக்ல மில்லியன்ஸ்லாம் வியூஸ்லாம் போகவே போகாது, 100 200 300 அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்தே போயிட்டு இருக்கு. எடுத்தோனே போங்கோ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி போடுறோம்னா அவங்களை டிபெண்ட் பண்ணி போட்டு எடுத்தோடனே நாங்க வந்து அப்படியே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கணும். ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வியூஸே எங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்றேன். ஸோ இப்ப 2 வருஷம் முடிஞ்சிச்சு, 2 வருஷம் முடிஞ்சு 2-3 மாசம் ஆகுது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து யூடியூப் வச்சிருக்காங்கன்னா ஓகே நல்ல விஷயம், அதுக்காக நாங்கள் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி அப்படிலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. அவங்க ஆல்ரெடி யூடியூபராக இருக்காங்க, அவங்க வந்து நல்லா ஃபேமிலியராக இருக்காங்க. நாங்கள் அவங்க வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க காட்டுறோம். எங்களுடைய விஷயம் மட்டும் இல்லை, உங்கள் சைட்லேயும் இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுடைய வீட்டு சைட்டில் வந்து இப்போ யாருன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போவீங்கல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன நினைக்க ஓகே இவங்க கூட நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. எல்லாருக்குமே தோன்றது தாங்க இது, சரிங்களா, வியூஸ் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்ல. அவங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், அதனால நாங்க வீட்டு வீடியோ எனக்கு சந்தோஷம் தான். அவங்க வந்து ஃபேமிலியரா, என்னுடைய தம்பி ஒய்ஃப் அவங்க, என்னுடைய சித்தி அவங்களாம் வந்து ஃபேமிலியரா இருக்காங்க, எனக்கு சந்தோஷம் தான். ஓகே பரவாயில்ல, சித்தி எல்லாம் ஓகே, நம்ம இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவா இருக்கிறது நான் போட்டியெல்லாம் கிடையாது. இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இவங்க வளர்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதான் 2-3 நான் வந்து 5-6 வருஷம் முன்னாடி டிக்டாக்ல இருந்தேன். ஒரு காமெடி கிரியேட் பண்ணுறது தான் காமெடி கிரியேட் பண்ணுறது தான்.
ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசணுனாக்கா அவங்களை போய் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் வந்து எனக்கு என் வீடியோவை பார்த்துட்டு இருக்குன்னா தான் அந்த கமெண்ட் வருது. ஸோ அந்த பார்த்ததுக்கே வந்து நான் ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தானே நாங்கள் இப்படி வளர்ந்துட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், 2022 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஆமாம். அப்போ எப்படி வியூஸ் போயிருக்கு, அப்படின்னா எங்களுடைய உழைப்பு மட்டும்தான். ஸோ அப்போ எப்படி வியூஸ் போயிருக்கு, இப்போ எப்படி, அப்போ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு சப்போர்ட் நீங்கள் தானே பண்ணுறது? ஆமாம், நீங்கள் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் அடுத்தடுத்து. அது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவிலேருந்து வர்றது வந்து சோஷியலுக்காகவும் வந்து ஓரளவுக்கு நான் பண்ணணும்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் நான் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை. நாங்கள் கடந்து வந்த பாதியை ஒரு அனுபவமாக வச்சு தான் இந்த பதிவை வந்து ஒரு சீரியஸாக கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? மற்றபடி ஒரு பர்சன்டேஜாவது உங்களை ஹெல்ப் பண்ணியிருந்தாக்கா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னவா என்னவா, இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வீடியோ இல்லை, இது இது எங்களுடைய கருத்து தான், இது வேற எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து எந்த விஷயத்தையுமே வந்து மறுபடியும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கணும், சரிங்களா? ஸோ இதோட வந்து இந்த சீரீஸ்